சொல்லுங்க. ஒரு பெரிய காடு இருந்துச்சான். அந்த காட்டுல வந்து மரங்களும் விலங்குகளும் இருந்தாங்களாம். அப்போ மரங்கள் வந்து ஒரு போட்டி வைக்கலாம்னு சொல்லிட்டு யார் உயர்ந்தவர் யார் தாழ்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி வச்சாங்களாம். உடனே விலங்குகள் வந்து நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொன்னிச்சான். உடனே மரங்கள் வந்து இல்லை, நாங்கள் தான் அதிகமாக பயன்படுகிறோம், அதனால் நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்களாம். உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, அப்போனா நீங்கள் ஒரு மாதத்துக்கு நீங்கள் வெளியே போய் வச்சுக்கணும் இந்த காட்டை விட்டு அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே சரி என்ன போட்டி அப்படிங்கிறதுக்கு இப்படி சொன்ன உடனே சரி நாங்கள் போட்டிக்கு ரெடி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பிட்டாங்களாம். பாலைவனத்துக்கு செல்லும்போது செல்லி உட்காந்துருக்கும் விளையாடிட்டு இருக்கும் போது அப்போ வந்து வேட்டைக்காரர்கள் திடீர்னு வந்து வலையை போட்டு பிடிச்சிட்டாங்களா விலங்குகளை. பிடிச்ச உடனே அப்புறம் விலங்குகள் வந்து இல்லாத நேரத்தில் மரங்களையும் வெட்டிட்டாங்களாம். வெட்டின மரங்களையும் தூக்கி செஞ்சுட்டாங்களாம். விலங்குகளை பிடிச்ச விலங்குகளையும் தூக்கி செஞ்சுட்டாங்களாம். உடனே விலங்குகள் எல்லாரும் ஒரு ஒன்று கூடி ஒரு முடிவெடுத்தார்களாம். நம்ம காட்டை விட்டு வந்தது தப்பு, நம்ம திரும்ப காட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். போன உடனே வெட்டி வச்ச மரங்களை பார்த்துட்டு விலங்குகள் வந்து அதிர்ச்சி ஆயிட்டாங்களாம். என்ன மரங்களே உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு விலங்குகள் போய் கேட்டாங்களாம். உடனே நீங்கள் இல்லாத நேரத்தில் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே சரி யாரும் உயர்ந்தவர்கள் இல்லை, யார் தாழ்ந்தவர்கள் இல்லை, இப்போ நம்ம எல்லாருமே சமமானவர்கள் தான் அப்படின்னு சொன்னாங்களாம். நீதி கருத்து வந்து ஒற்றுமையே வலிமை. ஓகே, வெரி குட்.